ஹலோ காய்ஸ், அஸ்லாம் அலைக்கும், வெல்கம் டு சஹினா டாபி. அன்னைக்கு ஒரு நாள் மாடியில் ஆஹா சென்னையில் செம கிளைமேட்டாக இருக்கே, எப்போ மழை வரும் வராதுன்னு தெரிய மாட்டேது. இந்த மாதிரி டைத்தில் ஐஸ்கிரீம் சாப்பிட்டா செமையாக இருக்குமேனு தோணுச்சு. அதோட குடுகுடுன்னு பைக் எடுத்துகிட்டு ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்தாச்சு. ஐஸ்கிரீமை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஏதாச்சும் ட்ரை பண்ணி சாப்பிடலாமேனு சொல்லிட்டு வரையில் குலாப் ஜாமுன் சேர்த்து வாங்கிட்டு வந்தாச்சு. ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, குலாப் ஜாமுன் ஐஸ்கிரீம் தான் பார்க்க போகிறோம். ஸோ அதை தான் நம்ம இப்போ செஞ்சிட்ருக்கோம். இது ரொம்ப ஈஸியான விஷயம் தான், பட் ஆனால் எனக்கு இது செய்யல அவ்வளோ சாட்டிஸ்ஃபைங்காக இருந்தது. குலாப் ஜாமுனை பொடி பொடியாக நறுக்கி போட்டு அதில் ஐஸ்கிரீமை மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டேல செம டேஸ்ட்டாக இருந்தது. எத்தனை பேருக்கு ஐஸ்கிரீம் பிடிக்குமோ ரெட் கலர் ஹார்ட் கமெண்ட் பண்ணுங்கள், எத்தனை பேருக்கு குலாப் ஜாமுன் பிடிக்குமோ க்ரீன் கலர் ஹார்ட் கமெண்ட் பண்ணுங்கள். ரெண்டுமே பிடிச்சிருந்தா ரெண்டு ஹார்ட்டையும் கமெண்ட் பண்ணுங்கள். பார்ப்போம் எத்தனை பேருக்கு ஐஸ்கிரீம் அண்ட் குலாப் ஜாமுன் ஃபேவரெட்னு. தென் கங்கா ஸ்வீட் குலாப் ஜாமுனும் பக்கா டேஸ்ட்டாக இருந்தது. எத்தனை பேர் டேஸ்ட் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லுங்கள். டேஸ்ட் பண்ணாதவங்க கண்டிப்பாக கங்கா ஸ்வீட் குலாப் ஜாமுன் டேஸ்ட் பண்ணி பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருந்தது. 143 ரேட் வந்தது, 12 பீஸ் இருந்தது. வீடியோ தொடர்ந்து பார்த்துட்ருக்கே நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஏன்னா ஆல்மோஸ்ட் நம்ம 500 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ண போகிறோம். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கனாலே நமக்கு சப்ஸ்கிரைபர் இல்லாமல் போயிடுது. ஸோ கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஆல்மோஸ்ட் ஆல் செட் கோ. ஸோ ஜஸ்ட் நம்ம இதை ஃப்ரீஸ் பண்ணிட்டு ஒரு 3 ஹவர்ஸ்க்கு அப்புறம் எப்படி வந்திருக்கு, அது டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஃபைனலி ஆஃப்டர் 3 ஹவர்ஸ்க்கு அப்புறம் சரி ஓகே நம்ம போயிட்டு செட் ஆயிடுச்சா என்னென்னு பார்ப்போம்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா பயங்கரமான மழை, கிளைமேட்டும் செம சூப்பராக இருந்தது. ஒரு வழியாக நம்ம செட் பண்ண ஐஸ்கிரீம் அண்ட் குலாப் ஜாமுனும் செட் ஆயிடுச்சு. லைட்டாக டேஸ்ட் பண்ணி பார்த்தேன், உண்மையிலே செமையாக இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு ஆர்வத்தில் நான் சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் இந்த ஆஹா நம்ம வீடியோ எடுக்கிறோமே அப்படின்னு சொல்லிட்டு நம்மக்கிட்ட தான் ஐஸ்கிரீம் பவுல் இருக்கேன்னு சொல்லிட்டு அதில் நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் லைட்டாக கொஞ்சம் கார்னிஷிங் பண்ணி சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். உண்மையிலே சூப்பராக இருந்தது. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.